So in this video, we see for 8th standard, example 1.3. Find which rational numbers is greater. We are given two rational numbers and we find which is greater. எந்த விகிதமுறு எண் பெரியது? ஸோ இரண்டு விகிதமுறு எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது, எது பெருசு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வி டேக் 5/-4, இதை அந்த பக்கம் தள்ளி எழுதிக்கலாம். ஸோ -11/-7. இப்போ இந்த ரெண்டுக்குமே நம்ம விஷு டேக் மீசிமா வந்து நம்ம எடுக்கணும். 5/-4, -5/. இப்போ இந்த மாதிரி மீசிமா எடுக்கிறப்போ எல்சிஎம் எடுக்கிறப்போ 4 and 7 அப்படியே டைரெக்டாக 7 4 ஆர் 28 அப்படின்னு எழுதிக்கலாம். பிகாஸ் நோ காமன் ஃபேக்டர், இந்த ரெண்டுக்கு இடையில் வந்து காமனான டேபிள் வந்து நமக்கு இல்லை. அப்போ 28 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ இந்த இதனுடைய நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் எதால் மல்டிப்ளை பண்ணிக்குவேன், 7 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் யூ மல்டிப்ளை பை 4. ஸோ இந்த நம்பரால் இதையும் இந்த கீழே இருக்கிற இந்த 4 இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இதனுடைய மல்டிப்ளேஷன் என்ன, 7 5 ஆர் 35, தென் -28. இங்கே இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும், ஈக்குவல் டு -44/-28. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே ஃபஸ்ட்டு வி ஷுட் ரைட் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னால எழுத வேண்டாம், ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் அந்த மாதிரி தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே இங்கே என்ன எழுதிக்கலாம், 35 - எப்போவுமே எங்கே போடணும், மேலே. போன கிளாஸில் தான் பார்த்தோம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா கீழே இருக்கிற நம்பர் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும், பாசிட்டிவ். பி இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் இதெல்லாம் எழுத வேண்டாம். அண்டு இந்த நம்பர் என்ன, இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக மாற்றினா என்ன வரும், -, என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ 44/28. இதில் எது பெருசு, என்ன ப்ளஸ் நம்பரை விட ப்ளஸ் நம்பர் தான் பெருசு, மைனஸ் நம்பர் எப்போவுமே சின்னது. ப்ளஸ் அப்படிங்கிறது கிரேட்டர் தேன் மைனஸ் இல்லையா. இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுட்டு இல்லை, இந்த நம்பர் தான் பெரிய நம்பர். இந்த எழுதுனா 44/28 பெருசு அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி போடுவோம், இந்த மாதிரி போடுவோம். ஸோ இந்த மாதிரி போட்டால் கிரேட்டர் பெரியது அப்படின்னு எடுத்தோம். இந்த மாதிரி போட்டோம்னா ஸ்மாலர் சிறியது அப்படின்னு எடுத்தோம் இல்லையா. ஸோ கிரேட்டர் -35/40 இப்படியே விட்டுறக்கூடாது ஆன்சரு. இதுக்கு ரெலவெண்ட்டானது என்ன க்வெஸ்டின், -11/-7 > 5/-4. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இன்னும் ஒரு க்வெஸ்டின் இருக்கு. So now you take the second question, -10/3
இங்கே 14 பை மைனஸ் ஃபைவ் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம என்ன எடுக்கணும், வி ஷுட் டேக் எல்சிஎம். ஃபைவுக்கும் த்ரீக்கும் எல்சிஎம் என்ன, 15. ஸோ மீசியமாக 15. இதெல்லாம் நம்ம இப்படி இந்த மாதிரி எல்லாம் போட்டே பார்க்க வேண்டாம். திஸ் எ ப்ரைம் நம்பர், இதுவும் ப்ரைம் நம்பர். ரெண்டு ப்ரைம் நம்பர் வந்து டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்க. அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த நம்பரால் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்க, தென் த்ரீயால் இங்கே மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணு. ஸோ மைனஸ் 50/15, தென் இங்கே 42/-15. எப்போவுமே இந்த மைனஸ் நம்ம எங்கே எழுதிக்கணும், மேலே வந்து நம்ம எழுதிக்கணும். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ, வி நோ இன் ஏ நம்பர் லைன், இந்த மாதிரி இப்படி ஒரு நம்பர் லைன் வருது. இங்கே மைனஸ் வர்ற இந்த பக்கம் வேல்யூ என்ன ஆயிரும், குறைஞ்சிட்டே போகும். ப்ளஸ் அப்படின்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடு, அதிகமாகிட்டே போகும். மைனஸ் வர்றப்போ வேல்யூ குறைஞ்சிட்டே வரும். மைனஸ் 9, மைனஸ் 11, எது பெரியது, விச் இஸ் கிரேட்டர், மைனஸ் 9 இஸ் கிரேட்டர். பிகாஸ் இங்கே இந்த மைனஸ் 9 தாண்டி தான் இங்கே எங்கே இருக்குது, மைனஸ் 11 இந்த இடத்துல இருக்குது. ஸோ வென் யூ ஃபைண்ட் மைனஸ் நம்பர், எது சின்ன நம்பரோ அது கிரேட்டர் அண்ட் திஸ் இஸ் ஸ்மாலர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அக்கார்டிங் டு திஸ் இங்கே என்ன வரும், மைனஸ் 50 கிரேட்டர் தேன், சாரி மைனஸ் 42 கிரேட்டர் தேன் மைனஸ் 50 இல்லையா. அப்போ இதுபடி நம்ம இப்போ எப்படி எழுதிக்கலாம், இங்கே மைனஸ் 42/15 கிரேட்டர் தேன் மைனஸ் 50/15. இதுதான் இம்பார்ட்டன்ட். இதோட சம் நிறுத்திடக்கூடாது, இதுக்கு உண்டான கொஸ்டின் எது இது. ஸோ அந்த கொஸ்டினை தான் ஃபைனல் ஸ்டேஜில் எழுதணும். கிரேட்டர் தேன் இந்த கொஸ்டின் எது, மைனஸ் 10/3. ஸோ இதோட இந்த வீடியோ ஓவர். அடுத்த கிளாஸில் எக்ஸாம்பிள் 1.4 வந்து பார்க்கலாம்.